அந்தார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சுதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆனந்த வாழ்வியல் இதில் நாம் ஆக்குபேஷனல் டிசீசஸ், தொழில் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிற பதிவுகள் நிறைய நோய் பார்த்துக்கலாம். அந்த நோய்க்கு காரணம் அவர்கள் உண்ட உணவை விட தொழில் கொடுத்துருக்கோம் அந்த நோய். அதை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு சமையல்காரர்கள், சமையல் கலை வல்லுநர்கள், குக்கர்ஸ், அவங்க தொழிலை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது பை ப்ரொஃபஸர், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்களுக்கு முன்னால் தலைமுறை எல்லாமே இந்த சமையலில் இருந்திருப்பாங்க. அது மூலமாக சிலர் அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பார்கள், அல்லது பழக்கம் நண்பர்கள் சில விஷயமாக அந்த தொழில் கிடைத்திருப்பார். ஸோ ஒரு வருமானத்திற்காக சமையல் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டு அவர்கள் சமையக்காரர்கள் அல்லது சமையல் கலை வல்லுநர்களாக இருப்பார். அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களும் அதற்கான தீர்வுகளும் இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ ஒரு தொழில் எடுத்தீங்கன்னா அந்த தொழில் என்னெல்லாம் பாதிப்பு அந்த தொழில் செய்வோருக்கு கொடுக்குதுங்கிறது தான் ஆக்குபேஷனல் டிசீஸ். நார்மலாக சமயக்காரர்கள் வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டாங்கன்னா சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. கல்யாணம், காது குத்து, மொட்டை, கறி சாப்பாடு இதெல்லாம் போடுவோம். அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை பார்ப்பாங்க, புரோட்டா மாஸ்டர், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே சமையல் பண்ணுறவங்க. இப்போ எங்கேயோ ஹோட்டலில் போயிருப்பாங்க, அல்லது ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, அல்லது ஃபங்க்ஷன்களுக்கு போய் செய்து கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்படியோ ரிலேட்டட் வந்து சமையல் தான். இவர்களுக்கு என்ன மாதிரி நோய் தாக்குதல் வரும் அது மதப்பா. முதல்ல இவர்கள் தொழில் வந்து ஹீட் சார்ந்தது, உஷ்ணம் சார்ந்தது. இவர்கள் தொழிலில் எப்பயுமே அந்த உஷ்ணம் இருக்கும், அடுப்பு எரியும், அடுப்பில் தான் இவங்க நின்று சமையல் பண்ணுவார்கள். ஸோ இவர்கள் சூட்டோடு உடம்பை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஸோ இவங்களுக்கு பாடி மற்ற தொழில் பார்ப்பதை விட ஹீட்டர் பாடியாக மாறும். இவர்கள் பாடி எப்பயுமே உஷ்ணமாக மாறும், ஹீட்டர் பாடின் பேர், சூடு பாடியாக மாறும். நம்பர் ஒன். அடுத்து இவர்கள் புலங்குகின்ற பொழுது இவர்களுடைய உடலில் எந்த இடத்தில் எந்த உறுப்புக்கள்லாம் பாதிப்படைகின்றன அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து மூக்கு. இவர்களுடைய வேலையே வாசனை தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரசம் வைப்பாங்க, ஒரு குழம்பு வைப்பாங்க, ஒரு ஆம்லெட் போடுவாங்க, ஆஃப் ஆயில் போடுவாங்க, சில்லி சிக்கன் சாப்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா, இல்லை பட்டர் பீன்ஸை பொறிக்கிறாங்க, வதக்குறாங்க, அந்த வாடை மோத அவங்களுக்கு தெரியும். அந்த வாடையை வச்சு அந்த பொருளினுடைய டேஸ்ட் பார்த்துருவாங்க. ஸோ மூக்கு இவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கு கூட வைத்தியத்துக்கு சில வந்திருக்காங்க, அவங்களுக்கு மூக்கு ரிப்பேராக போச்சு. மூக்கு ரிப்பேராக போச்சுன்னா வாசனையே தெரியாது. ஆனால் பெரிய சமய கலைஞர், இடையில அவருக்கு அடிப்படை தொந்தரவு வந்துருச்சு. அப்போ எனக்கு வந்து சொல்கிறாரு, ஐயா நான் சமயக்காரியா, எனக்கு தொழிலே மூக்கை வச்சுட்டேன் ஐயா, எனக்கு இப்போ தொழிலில் மூக்கில் எப்படி அப்படி சமையல் பண்ணுறியா, இல்லை எனக்கு கண் பார்வையில் தெரியும், அதை வச்சு நான் வந்து கூட இருக்கிற ஆள்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சுக்கிட்டே இப்போ நான் பார்க்குறேன், ஏன்னா இந்த தொழிலை விட்டுட்டு என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறார். மூக்கு என்பது மிகப்பெரிய விஷயம் இந்த சமையல் கலைஞர்களுக்கு. அது மூக்கு வந்து இப்போ நேச்சரில் நிறைய விதமான வாசனைகளினுடைய வித்தியாசத்தெல்லாம் தெரியும், நிறைய வித்தியாசமான வாசனைகளை இந்த மூக்கு அறியும். அப்போ இந்த மூக்கு சுத்தமாக இல்லை, ஹைஜீனிக்காக இல்லை, அல்லது மூக்கு சரியாக பயன்படாமல் இருக்குமே ஆனால் இவர்களுக்கு முதலில் வரக்கூடிய நோய் மூக்கு தான். அடுத்து வாய். எந்த பொருளையும் இவங்க டேஸ்ட் பண்ணாமல் சமையல் பண்ண முடியாது. உப்பு கூடிச்சா, உரப்பு கூடிச்சா, புளிப்பு கூடிச்சா, குறைஞ்சிச்சா, எல்லாம் டேஸ்ட் பண்ணணும். வீட்டில் நம்ம அம்மா மாதிரி ஒய்ஃப்லாம் டேஸ்ட் பண்ணுறாங்க, சமையல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு அளவுக்கு சிறிதளவு, இது ஒரு பெரிய மாசு. 2000-3000 பேருக்கு சாப்பாடு போடணும். அப்போ அதுக்கேற்ற பக்குவத்தெல்லாம் போடும்போது ஒவ்வொரு தடையும் ருசி பார்ப்பாங்க. அப்போ ருசி பார்ப்பது என்பது நாக்கு சார்ந்தது. இந்த டிஎஸ்எட்டிலாம் பார்த்தீங்கன்னா டேஸ்டர்னு ஒரு போஸ்ட் உண்டு.
சுவை அறிந்து சொல்லுதல்னு பேர் அவங்களுக்கு. எல்லா ப்ராடக்டும் வெளியே போகிறதுக்கு முன்னால் அதில் சாம்பரில் டீ போடுவாங்க. டீ போட்டு அந்த டேபிளில் அவர் வச்சுருவாங்க. அவர் குடிச்சு பார்த்து சொல்லுவார் இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு. இதுக்கு டேஸ்டர்னு டீ டேஸ்டர்னு போஸ்டே இருக்கு, சுவை அறிந்து சொல்லுதல்னு. அது மாதிரி இவங்க சுவையை பார்ப்பாங்க. இப்படி சுவையை பார்த்து பார்த்து அந்த நாக்கு ஒரு காலகட்டத்தில் சரிவர சுவை தெரியாத அளவுக்கு மாறிடும். ஏன்னா ஓவர்லோடு. எப்போ பார்த்தாலும் ஒரு புளிக்குழம்பு பார்ப்பாங்க, ஒரு இடத்துல ரசத்தை பார்ப்பாங்க, ஒரு இடத்துல பார்ப்பாங்க. பல சுவைகளை நாக்களை கொடுத்து கொடுத்து அந்த சுவை நரம்புகள் அதிகமான வேலை பணியின் காரணமாக தன் தன்மையை இழக்கணும். அடுத்து கண். கண் பார்க்காம சமையல் பண்ண முடியாது. கண்ணில் எப்படி ஒரு வெங்காயத்தை போட்டால் கண்ணில் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்ப்பாங்க. அதான் கண் பார்க்கும். ஒரு காயை போட்டால் அது வந்து விந்திக்கும்போது எந்த அளவுக்கு வேகணும். கண் பார்க்காம ஒரு தொழில் செய்ய முடியாது. அப்போ கண் பார்க்கின்ற பொழுது இந்த ஹீட்டு இருக்கு இல்லையா, அடுப்பில் உள்ள ஹீட்டு கேஸு எல்லாம் சேர்ந்து கண்ணை பார்க்கும், கண்ணில் போய் தாக்கும். ஸோ அந்த தொழிலில் கண் சூடேறும், கண்ணில் நிறைய பாதிப்புகள். அடுத்து தலைமுடி. தலைமுடின்னா என்ன? முடி சூடேறுங்க. அவர் வேலை பார்த்துக்கும் போது வெக்க காத்தெல்லாம் முடியில் பட்டுப்பட்டு தலைமுடி சூடேறும். அப்போ தலைமுடி சூடேறுனா என்னாகும்? கபாலம் சுடும். கபாலம் சுட்டால் என்னாகும்? உள்ள மூளை சுட ஆரம்பிச்சு. மூளைலாம் எப்போயுமே கூலாக இருக்கும். சில பகுதிகள் உடம்புல கூல் ஏசி ஹார்ட் ஏசியும் வயிறு எடுத்தீங்கன்னா வயிறு வந்து ஹார்ட் ஏசி, அது எப்பயும் சுட்டிக்கிட்டே இருக்கும். வயிறு குளிர்ந்துச்சுன்னா போச்சு. அது மாதிரி கண் குளிர்ச்சியாகவே இருக்கும், பிரெயின் குளிர்ச்சியாகவே இருக்கும். அதுதான் கபாலம் கொடுத்துருக்கும். ஸோ முடியில் வந்து இந்த ஹீட் பட்டு முடி வந்து சூடேறி அது கபாலத்தை தாக்கி மூளையை பார்க்கும். அடுத்து தூசி தப்பட்ட எல்லாம் மண்டையில் அந்த முடியில் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ சீவுனாங்கன்னா பாருங்க, வெங்காயத்தோல் வெள்ளப்புத்தோல் அந்த இதெல்லாம் தூசி தப்பட்டையாக சீப்பில் இருக்கும். ஸோ அந்த தலையில் பல நோய் வரும். இப்போ தலைமுடி வந்துடும், அழுக்கு ரொம்ப சந்தம் பேந்துடும். அப்போ தலைமுடி பார்த்து. அடுத்து வயிறுங்க. அவங்க நின்று பார்த்து வேலை பார்க்கும் போது அவ்வளோ ஹீட்டு இந்த வயிற்றுலேயே. நீங்கள் பாருங்கள், அந்த ரோட்டோரத்தில் புரோட்டா கடை இதெல்லாம் இருக்கும். ஒரு கல்லில் ஸ்பெஷல் தோசை புரோட்டா வலியல் சளியல் போட்டுட்டு இருப்பாங்க. அந்தால ஒரு பணியில் போட்டு கையில் கொடுத்துருப்பாரு, அந்த இடத்துல தோசை போட்டுகிட்டே இருப்பார். அந்த கல்லில் எவ்வளோ நேரம் நிற்பார்னு நமக்கு தெரியாது. நீங்கள் சில நேரம் வாங்க போகும்போது அந்த ஆட்டை கொஞ்சம் ரோஸ்ட்டாக போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் முருகலாக போடுங்க, எப்படி அவளை சொல்லுவீங்க. பக்கத்தில் நின்று அவர் போடுவார். நீங்கள் பக்கத்தில் நின்னீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே அந்த கல் பக்கத்தில் நிற்க முடியாது. அந்த ஹீட்டு ரொம்ப தாக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படின்னு அவளுக்கு. ஆனால் அவர் அவ்வளவாரா? நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கணும்னா அங்கேயே நிற்காது. அந்த வெக்க காற்று பூரா அந்த வயிற்றில் தான் பார்க்கும். வயிறுன்னு சொன்னால் அதுக்குள்ளே எத்தனை அவயம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, சிறுவல் இருக்குது, பெருங்குடல் இருக்குது, குடல் வால்வு இருக்குது, இறப்பை இருக்குது, எல்லா அவயும் உள்ளே இருக்குது. அது பூரா ஹீட்டாகும். ஹீட்டாச்சுன்னா அது தொல்லை. அப்போ வயிறு திடீர்னு என்ன வழி வரும்னு சொல்ல முடியாது. வயிற்று வழி வரும். வயிற்று வழி வந்தால் வயிற்றுக்குள்ளே எந்த அவயத்தில் வலிக்குன்னு நமக்கு தெரியாது. டாக்டருக்கு போனால் தான் தெரியும். ஸோ இவர்களுக்கு வயிற்று வலி, வயிற்று பிரச்சனைகள் வரும். அடுத்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்கும். ஒரு தொழிலினுடைய சாபை கேடி நின்றுக்கிட்டு வேலை பார்க்கணும். பருமாறும் போதும் நின்றுக்கிட்டு தான் எல்லாருக்கும் பருமாறுவாங்க. நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. எப்பயாவது இந்த வெங்காயம் காய் நறுக்கணும்னு உட்காந்துட்டு வேலை பார்ப்பாங்க. அதுக்கு கூட உட்காந்துட்டு வேலை பார்க்குறதுக்குலாம் இப்போ ஆர்வம் விட்டாங்க. பொம்பளை நாளை கூட்டம் வந்து நறுக்குங்கன்றாங்க. அவங்க உட்காந்து காய் இவர்கள் வேலை நின்றுக்கிட்டே வேலை செய்யும். இந்த நின்றுக்கிட்டே வேலை செஞ்சால் முட்டிக்கு கீழே வெரிகோஸ் வெயின், நரம்பு சிலந்தின்னு உண்டு. அந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கீழே உள்ள முட்டிக்கு கீழே வெயின்ஸ் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னு நரம்பு மாதிரி வெளியே தெரியும். இது வந்து நின்றுக்கிட்டே வேலை பார்க்கறனால இந்த பிளட் சர்க்குலேஷன் கீழே இறங்கி மேலே போகாது. போகணும், போகாது. அந்த டிஃபெக்ட் வந்து அதை வெரிகோஸ் வெயின். பிறகு தோல்கள் எல்லாம் இந்த கீட் பட்டுப்பட்டு அந்த இடத்துல பேச்சாமா நல்லா கவனிங்க. உடம்பில் உள்ள கழிவுகளை இந்த உடம்பு வெளியேற்றும் பொழுது
அவைகள் அந்த உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அது தனக்கு வேண்டாம் என்று வெளியே தெரிகிற பொருளுக்கு பேரு தான் கழிவு. இப்போ மலம் போகுதுன்னா மலம் உடம்போடு ஒட்டி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. உடம்போடு ஒட்டாமல் வெளியே போயிடணும். அது வெளியே கொண்டு வரும், நம்ம வெளியே போய் கழிவுலாம். யூரின் அப்படி, வேர்வை அப்படி. அப்போ எல்லா கழிவுகளும் அது உடம்பு வெளியேற்றுகிறது, அது தங்கக்கூடாது. இவர்களுக்கு உடம்பு வேர்க்கும், கீழே புழங்கிட்டு இருப்பாங்க, வேர்த்து வேர்த்து தள்ளி. அப்போ வேர்த்து வேர்த்து தள்ளி அந்த தோலில் அந்த வேர்வின் உப்புகள் திரும்ப திரும்ப படிக்கும். இப்போ அதுவே அந்த தோலுக்கு விஷமாக மாறும். ஏன்னா அது ஒரு கழிவுன்னு சொல்லி கொடுத்துருக்கு, அது வெளியே தள்ளணும். இவர்கள் வேலையின் காரணமாக துணியை வச்சு தொடப்பாங்க, துண்டை வச்சு தொடப்பாங்க, அவ்வளோதான். வேர்த்து வேர்த்து அந்த ஸ்கின்னில் நம் உடம்பு வேண்டாம் என்று தள்ளியே அந்த யூரிக் ஆசிட் போன்ற வேர்கள் எல்லாம் அப்படியே தோலில் தங்கி வேர்வை துவாரங்கள் அடைக்கப்படும். பிறகு அந்த இடத்தில் அவைகள் விஷமாக மாறும், அரிப்புகள் உண்டாகும். சில நேரம் பேச்சு பேச்சாக வரும், சில நேரம் சில பகுதிகள் ட்ரை ஸ்கின் மாறும். தாக்கா அந்த இடத்துல உலராயும், அந்த இடத்துல சொரிய சொல்லும், சொரிஞ்ச சுகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உலர்ந்து போய் கிடக்கும். இப்படி ஸ்கின் டிசீஸ்லாம் வரும். இத்தனை விவயங்களும் இந்த தொழில் கொடுக்குங்கயா. சரி, சாபக்கேடு, குடும்பத்தினுடைய சுமை, தெரிந்த தொழில் இது, வேறு வழி. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? சில விவரங்களை நம்ம டிப்ஸாக தரலாம், அதை நல்லா கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கோங்க. இதற்கு மேலும் விவரங்கள் வேணும்னா நீங்கள் எங்கள் வைத்தியமாகவும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ டிப்ஸ் என்ன சொல்லலாம்? முதலில் தலைக்கு குளிர எண்ணெய் தேய்க்கும் பழக்கத்துக்கு வர வேண்டும். தலைனா அதில் எண்ணெய் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காலேஜ் பிள்ளைகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவர்கள்லாம் யாரும் தலைக்கு எண்ணெயே தேய்க்கிறீங்க? அப்படியே தலையை எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. ஒரு சீப்பு வச்சுருப்பாங்க, சில பேர் ரவுண்டு சீப்பு இருக்கும், இல்லைன்னா சின்ன சீப்பு, அப்படி சீவுவாங்க. ஒன்றும் இல்லைன்னா கைட்டாப்பி அப்படி போட்டு போயிட்டே இருக்கும். இந்த தலை என்பது நிலத்தில் உள்ள செடி மாதிரிங்க. ஒரு செடி நிறைய வச்சுருப்பான், முளைச்சி வந்துடுச்சு, தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த செடி வந்து அதில் இதாகும். இப்போ அப்போ நண்பர்களே, இந்த ஒரு நிலம் இருக்குன்னு வைங்க, நிலத்தில் தண்ணிலாம் ஊற்றிட்டு விதைய வச்சுப்பாங்கலாம், செடி அப்படி வளர்ச்சி அப்படி நிற்கி அப்படி அங்கங்கே தரு. தண்ணி பார்க்குறத விட்டு நீங்களும் வைங்க, ஒரு பத்து நாள் விட்டுட்டீங்கன்னா செடி என்ன செய்யும்? நிலத்தில் சூடு ஏறிடும், டபக்கு டபக்குன்னு கேளுவோம். இதுதான் முடி உதிரும். கபாலம் குளிர் இல்லாமல் சூடேறிடுச்சுன்னா கீழே கீழே வரும். அதுக்கு தான் நம்ம முடிக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் உண்டு. முடினா எண்ணெய் இருக்கும். அதாவது நாங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். செய்கிறது செய்யாது உங்கள் இஷ்டம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது மாதிரி முடி கருப்பாக தான் இருக்கும். பிறந்தது வந்து நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முடி கருப்பாக தான் இருக்கும். ஏன் வெள்ளையாக இருந்தாருன்னா, பச்சையாக இருந்தாருன்னா, சிவப்பாக இருக்கும் போதே. கருப்பாக இருப்பதுக்கு என்ன காரணம்? கருப்பு என்கிற ஒரு வண்ணத்திற்குத்தான் ஒளியை வாங்கி தண்ணூர் வைத்துக் கொள்ளும். வெயில் அடிக்கும் போது பாருங்கள், கொடை பிடிச்சி போவாங்க, கொடை கருப்பாக இருக்கும். இப்போ பேன்சி கொடைன்னு பல கடைகள் வந்துச்சு, அதெல்லாம் கொடையே கிடையாது. அந்த பர்பஸே அது சர்வாகாது. சில லேடிஸ் கொடைப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா பல கலரில் இருக்கும். கொடைன்னு இருந்தால் அது கருப்பாக இருக்குங்க, அதுதான் அது கொடை. அந்த கருப்பு வண்ணம் தான் அந்த கீட்டை வாங்கி தண்ணூர் வச்சு கூட உள்ளே இறக்காது. ஸோ முடி கருப்பாக இருப்பதற்கு காரணமே அதுதான். ஒரு காலகட்டத்தில் முடி வெள்ளையாக மாறும், அது நரைத்தல்னு பேர். அப்போ அந்த முடியில் கருப்பாக இருக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் பசு இருக்கும், இருந்தால் கபாலம் சுடாது. அப்போ தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கத்தை இவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்து கண். கண் வந்து எப்பயுமே சூடேறி இருப்பதுனால இவர்கள் இந்த கார்ப்பு ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸுகள்லாம் சாப்பிடணும். கண் பற்றி போடுதல் இருக்குது. அந்த ஈரத்துணியை நினச்சி கண்ணில் போடுவாங்க. சிலர் மண்ணை வில்லையாக்கி அதை கர்த்திக்குள்ள வச்சு மடித்து போடுவாங்க. கண் கழுவும் குடுவை இருக்குது சில இயற்கை கடைகளில், அதை வாங்கி கண் கழுவலாம். கண்ணை கூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நந்தியாவட்டை பூக்கள் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி பத்து போடலாம் கண்ணுக்கு. இந்த மாதிரி கண் பாதுகாப்புக்கு நிறையா செய்யணும். அடுத்து காது. காது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கீட்டு உள்ளே உள்ளே போய் போய் அங்கே ஒரு திறவு இருக்குங்க உள்ள காதுக்குள்ள,
நாம் இங்கே இருக்கிற வேவ்ஸ் போய் இந்த கொட்டை அடிக்கிற மாதிரி டயாபரம்னு சொல்லுவாங்க, அதில் போய் டங்கு டங்கு தட்டோம், செவிப்பறைன்னு பேர். அதனுடைய அதிர்வுகள் ஒரு தண்ணி மாதிரி இருக்காங்க உள்ள, அது ஒரு நீர் ஒரு ஆசிட் தண்ணி மாதிரி இருக்கும். அதில் பட்டு ட்ராவல் பண்ணி தான் ஒரு பிரெயினுக்கு போகும். அந்த தண்ணி சூடேறி இந்த காதுக்குள்ள சூடு காற்று போய் போய் அந்த தண்ணி சூடேறும், செவிப்பறைலாம் சூடேறி. ஸோ காதை பாதுகாப்பு அதுக்கு என்ன செய்யலாம், நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு காய்ச்சி அதை நல்லா பில்ட்ரு பண்ணிட்டு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு காதுக்குள்ள விட்டு இது பண்ணிங்கன்னா கால் கூலாக இந்த காது பாதுகாப்பு. அடுத்து மூக்கு, மூக்கு தான் இவர்களுக்கு தொழிலுக்கு மூல காரணம். அதை காப்பாற்றலாம், எப்படி காப்பாற்றலாம், அதுக்கு நல்லா ஆள் ஆள் பிடிக்கும்போது இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டு நல்லா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணி நல்லா ஆள் பிடிச்சிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் ரெப்ரஸ்மெண்ட் ஆகும். அதுக்கடுத்து செம்பு எடுத்து நல்லா சுடுதண்ணியை ஊற்றி மூக்கை கொண்டு அந்த செம்பில் வச்சு இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். இவர்கள் தினசரி ரெண்டு தடவை தொழில் இருக்கோ இல்லையா வேலைக்கு போகிறோமா வேலைக்கு போகலையா தினசரி ஒரு ரெண்டு தடவை அந்த வெண்ணி தண்ணியில் சுவாசம் பண்ணாலே மூக்கு சுகமாயி நாக்கு நாக்கை முத டங் கிளீனர் போட்டு தினம் பல் துளக்கும் பொழுது கிளீன் பண்ணுற பழக்கத்துக்கு வரும். நாக்கை எப்பயுமே படிகங்கள் இல்லாத அளவுக்கு டங் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வாய்ப்பை குளித்தல் இருக்கு, நல்லெண்ணெய் வாய்ப்பை குளிக்கலாம். அடுத்து நிறைய ஜூஸ்கள் வாய்ப்பை குளிக்கலாம், கருவேப்பிலை வல்லாரை புதினா மஞ்சள்த்தி நிறைய துளசி தூதுவாழை கண்டங்கத்திரி நொச்சி இப்படி நிறையா இருக்கு. அதில் எதையாவது எடுத்து கீட் பண்ணி உப்பு போட்டு கீட் பண்ணி வாயில் வச்சு நல்லா காரணம் பண்ணி வாயை கொப்பிடிக்கலாம். இதெல்லாம் வாயை பாதுகாப்பது. அடுத்து வயிறு, வயிறில் வைத்த வழி என்னன்னு தெரியாது, அவருக்கு தொழில் ரீதியாக வரும். ஒரு ஈர துண்டு எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு படுத்துட்டு கொப்பில் சென்று பண்ணி அந்த துணியை விரிச்சு போட்டு படுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கணும். இந்த இடம் பூரா கூட இந்த துணி போட்டுதான், ஏன்னா ஓவர் ஹீட் ஆகிருக்கு. வேலை பார்த்து அந்த இடத்துல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழி முதலாக எண்ணிய மூன்று சொன்ன மாதிரி வயிறு ஓவர் ஹீட்டிங் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஈரப்பட்டு போகலாம். குளிர்ச்சியான ஜூஸுக்கள் ஆரஞ்சு ஜூஸு இதெல்லாம் தேன் நெல்லிக்காய் ஜூஸு சும்மா அங்கே எதுனா அதெல்லாம் சாப்பிடணுங்க. உங்கள் உடம்பு நீங்கள் தான் கவலைப்பட்டு அதுக்குரிய விலையெல்லாம் பார்க்கணும். அடுத்து காலுக்கு கால் முட்டு வலியெல்லாம் வரும், மூட்டு வலி கட்டாயம் வரும். இன்னைக்கிட்டே வேலை பார்க்கறதுனால மூட்டு வலி மூட்டு வலி வந்தால் அது ஒரு தைலத்தை வாங்கி நல்லா தலைவிடும். தைலை நீங்களே தயார் பண்ணலாம். அதெல்லாம் மூட்டு வலிங்கிற பதிவில் நிறையா பேசியிருக்கிறேன், நீ உள்ளே போய் மூட்டு வலியை பாருங்கள், அதில் நிறையா இருக்குது. அடுத்து வெறிக்கோஸ் மீன் அண்ட் கால் சுற்றி இதாகிடுவோம். இவர்கள் கூடிய மட்டும் இந்த சமயக்காரர்கள் வெறிக்கோஸ் மீன் வந்தவர்கள் அல்லது வராமல் இருக்கணும்னு நினைப்பவர்கள் அத்தனை பேரும் வீட்டில் படுக்கும்போது கால் உயரமாக இருக்கும், தலை இறக்கமாக இருக்கும், கால் உயரமாக இருந்து தலை இறக்கமாக இருக்கும். தலையில் ஒரு தலான்னு போட்டிங்கன்னா காலுக்கு மூணு தலான்னு போடும். அப்படி போட்டிங்கன்னா சர்க்குலேஷன் படக்குன்னு கீழே இறங்கிடும், காலிலிருந்து மூளைக்கு ரத்தம் இறங்கிடும். இது இறங்காதனால தான் வெறிக்கோஸ் மீன் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்துக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், தினசரி இரண்டு முறை குளிக்கணும். குளிக்கிறதுல சாதா தண்ணி இல்லை, உடம்பு ஜிர்னு உணரணும். ஸோ இவர்கள் நதி தீரம் குற்றாலம் அல்லது தாமிரபரணி இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் போகிற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அங்கே போய் நல்லா குளிங்க. இல்லை உங்கள் ஊரில் குளம் இருக்குது, கம்மா இருக்குது. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் யோகமான டிஸ்ட்ரிக்ட், குளம் இல்லாத இடமே கிடையாதுங்க. பூரா குளமும் தண்ணி நிறைஞ்சி தாமரையில் அப்படியே படர்ந்து இருக்கும், தண்ணியே ஒயிட்டில் இருக்காது, கொஞ்சம் க்ரீனிஷில் தான் இருக்கும். உள்ளே இறங்கினீங்கன்னா மஜ்ஜின்னு இருக்குங்க. நீங்கள் மாவட்டம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகுங்க, ஒரு 10-15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்களேன், பஸ்ஸில் ஏறி திரும்ப வாங்க. பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசேர்னு இருக்கும். அவர் பாரதியார் சொன்ன மாதிரி
பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலாந்தன் பச்சை நிறம் தோன்றுகையா நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. அங்க போனீங்கன்னா அந்த மாவட்டம் ஃபுல்லா பச்சை பசியாக இருக்குங்க. இது போக அங்கங்க குளம் இருக்கு, குளிச்சா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாவட்டத்துக்காரர்கள் யோகம் செய்தவர்கள். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் தங்கி இருக்காங்க, ரெண்டு தடவை குளிங்க, தலைக்கு குளிக்கல. சிலவர் குளிக்கிறவங்களுக்கு மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு குளிச்சாங்க, தலை நனையணும், உடம்பு ஜில்லுன்னு ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு இரு தடவை குளிப்பதுங்கிறத ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து இவர்களுக்கு தூக்கமின்மை வரும், தூக்கமின்மை வரும் அடிக்கடி. இவருக்கு தூங்கும் தான் தூக்கம் வர, காலை நல்லா உப்பு தண்ணி வைங்க, படுக்கும்போது 10 நிமிஷம் வச்சுட்டு காலை எடுத்து நல்லா தொடச்சிட்டு விளக்கணையும் மஞ்சள் பொடி காலை நல்லா ஈரமில்லாமல் தொடச்சிட்டு ரப்பன்ட்டு பண்ணுங்க. நல்லா உடம்பு சூழியர் ரத்தமெல்லாம் கூட நல்லா வச்சுக்கணும். ஸோ இத்தனை பரிணாமங்கள் பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு செய்தாகணும். ஸோ ஆனந்தமாக வாழுங்கள், மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.